ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி, ஸ்ரீமதிக்காக கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி முழுசாவே பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸ்ரீமதி இறந்து போறதுக்கு முன்னாடி கடைசியாக 4 வார்த்தைகள் பேசியிருக்கா. அந்த வார்த்தைகள் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து கண் கலங்கி அழுகியே வந்துடும். முக்கியமாக வந்து அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளே தெரியுதுங்க. இதெல்லாம் வச்சுட்டு கடைசியாக இவங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு பெரிய பலன் கிடைச்ச மாதிரி அந்த பள்ளிக்கூடத்துடைய 3 முக்கிய நபர்களை வந்து அரெஸ்டும் பண்ணியிருக்காங்களாம். இந்த மாதிரி நிறைய தகவல்கள் இப்போ திடுக்கிடுற மாதிரி கிடைச்சிருக்கு. அது என்ன ஏது அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜூலை 13 கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இது போல ஸ்ரீமதி அப்படிங்கிற 17 வயது பெண், 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கா அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஆனால் அவள் சூசைட் பண்ணி இறந்து போகலை, இது திட்டமிட்ட கொலை, அதுவும் செக்ஷுவலாக அபியூஸ் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ வெளியாயிருக்குங்க. அதனால் வந்து நிறைய பேர் வந்து கூட்டம் கூடி ஸ்ரீமதிக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தில் இறங்கி அந்த பொண்ணு படித்த ஸ்கூல்ல இருந்து எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டாங்க. பஸ்ல இருந்து எல்லாத்தையுமே கொளுத்தியும் போட்டாங்க. இவ்வளோ போராட்டம் பண்றாங்க இல்லையா, அதனாலே வந்து கண்டிப்பா பலன் கிடைக்கும். இதுக்கான உண்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப கரண்டா ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியாயிருக்கு. அந்த பொண்ணு சாகரத்துக்கு முந்தின நாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்ப என்ன சொல்லியிருக்கானா, அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயுமே, எனக்கு படிக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நான் படி படின்னு ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க. எனக்கு ஏதாவது தெரியலனா அவங்க வந்து பொறுமையாக கூட எடுத்து சொல்ல மாட்டாங்க. எல்லார் முன்னாடியும் எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் எனக்கு எப்படி தான் படிக்க தோணும், எனக்கு சுத்தமாக படிக்கவே இங்கே பிடிக்கல, நான் எப்படியாவது இந்த ஸ்கூலை விட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அன்னிக்கே டார்கெட் பண்ணியிருக்கா. அவ கடைசியாக பேசின அந்த சில வார்த்தைகள் கொஞ்ச மணி நேரத்திலேயே அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய விபரீதம் நடந்திருக்கு. அந்த விபரீதத்தினால தான் யாரும் அந்த பொண்ணை வந்து கொலை செஞ்சிருக்காங்க. அதுக்கான முழு பொறுப்பு யார் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கண்டிப்பாக அந்த பொண்ணு படிச்ச அந்த பள்ளி நிர்வாகம் மட்டும்தான் ஏத்துக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மக்களுடைய போராட்டத்துக்கு ஒரு பெரிய பலன் கிடைச்ச மாதிரி அந்த பள்ளி நிர்வாகத்துடைய செக்ரட்டரி, சேர்மேன், பிரின்சிபல் இவங்க 3 பேரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். இதுதான் வந்து ஒரு சில பல வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போராட்டம். சமூக வலைதளங்கள் ஃபுல்லாவே வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிட்டு வந்தாலும், உண்மையாவே கள்ளக்குறிச்சியில நம்ம தமிழ் மக்கள் அவ்வளோ பேர் வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. 4 நாள் போராட்டம் இன்னும் பெருசா போனதுனால இந்த ஸ்கூல்ல சேர்ந்தவங்க யாரெல்லாம் முக்கிய நபர்களோ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும், விசாரிச்சியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி, சேர்மேன், பிரின்சிபல் இவங்க 3 பேருமே வந்து அரெஸ்ட் பண்ணி இப்போ விசாரணையில வச்சிருக்காங்களாங்க. ஸோ இதனால சில பேருக்கு நிம்மதி கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கேஸ் வந்து சிபிசிஐடி கைக்கு மாற்றப்பட்டு இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாவே வந்து இதை பத்தி தான் வந்து வைரல் டாக்கா பேசப்பட்டு வந்திருக்கு. ஸ்ரீமதிக்கு அப்ப கண்டிப்பா எப்படியாச்சும் ஒரு பெரிய நியாயம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஸ்ரீமதி கடைசியா பேசின வார்த்தைகள், அதுக்கப்புறமா அந்த பொண்ணை டார்கெட் பண்ணி சித்திரவதை பண்ணி கொடுமைப்படுத்தி அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அதை வச்சு கூட்டம் கூடி அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பேர் போராட்டத்தில் ஈடுபட்டதுனால அந்த ஸ்கூல் மொத்தமா போச்சு. அதுக்கப்புறமா அந்த ஸ்கூல்ல முக்கிய நபர்கள் 3 பேருமே வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தாங்க, இதை பற்றி தான் வந்து ரொம்பவே அதிகமாக பேசப்பட்டு பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த ஒரு தகவலை பற்றி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது போல நிறைய செய்திகள் தகவல்கள் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க.